ஒருத்தர் லைஃப்ல நடந்த மாதிரி இன்னொருத்தரோட லைஃப்ல கூட சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஒன்னு ரெண்டு நடந்தா கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனா எல்லாம் ஒரே மாதிரி நடந்தா தட்ஸ் கால் பேரலல் லைஃப். சார், இந்த பேரலல் லைஃப்ன்றதெல்லாம் உண்மையா சார்? நம்ம சரித்திரம், புராணம், சாஸ்திரம் எடுத்துக்கிட்டா பூரண ஜென்மம், ஜென்ம ஜென்மங்களா இருக்கிற பந்தங்களை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு உதாரணமா டெல்லி யூனிவர்சிட்டி ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா சரித்திரம், சரித்திரக்காரர்கள் 100 வருஷமா கலெக்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணதுல அவங்களுக்கு சாதகமா வந்த உண்மைகள் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுல ஒண்ணு பேரலல் லைஃப். உங்களுக்கு ஆபிரகாம் லிங்கத்துக்கும் ஜான் எஃப் கென்னடிக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி, இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல 100 வருஷம் கேப். பட் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நடந்த விஷயங்களை பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் 1846ல பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. கென்னடி 1946ல 1860ல லிங்கன் அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனாரு. கென்னடி 1960ல லிங்கன் செக்ரட்டரி பேரு கென்னடி, கென்னடி செக்ரட்டரி பேரு லிங்கன். லிங்கனை ஃபோர்ட் தியேட்டர்ல சுட்டு கொண்டாங்க. கென்னடிய ஃபோர்ட் கார்ல சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொல்லும் போது லிங்கன் பக்கத்துல அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க. கென்னடி பக்கத்துல கூட அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு பேர் லைஃபும் ஒரே மாதிரி இருந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இவங்க பேர் மேரி. இவங்க பேர் கூட மேரி தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில 157 வருஷம் வித்தியாசம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் பேரு ஒண்ணுதான், டேட் ஆஃப் பர்த்தும் ஒண்ணுதான். முதல்ல பார்த்த மேரி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு கூட டான்ஸ் ஷோக்கு போனப்போ கொலை செய்யப்பட்டாங்க. ரெண்டாவது மேரியும் அப்படிதான் கொலை செய்யப்பட்டாங்க. ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட இடமும் நாளும் ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, கொலை செஞ்ச அந்த ரெண்டு பேரோட பேர் கூட சேம். நம்மளை சுத்தியும் நம்ம லைஃப்ல கூட பேரலல் லைஃப் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அது நமக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு பேர் லைஃபும் ஒரே மாதிரியா? How is it possible, sir? One second. இந்த தீக்குச்சியை நான் அப்படியே ரேண்டமா போட்டேன். இந்த ஒவ்வொரு தீக்குச்சியும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்குன்னு நாம நினைக்கலாம். ஆனா இப்ப நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ரெண்டு குச்சி மட்டும் பேரலலா விழுந்திருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். நாம பிளான் பண்ணாம வீசின ஜஸ்ட் இந்த தீக்குச்சியில ரெண்டு குச்சி பேரலலா இருக்கும்போது இத்தனை கோடி ஜனத்தொகையில எத்தனை பேரோட லைஃப் பேரலலா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப உங்க சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா இந்த ஸ்டிக் அவங்க லைஃப்னா இந்த ஸ்டிக் புரியும் நினைக்கிறேன். அவங்க லைஃப்ல நடந்தது கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நடக்கும். அவங்களுக்கு நடந்தது கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நடக்கும். அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமிடிஸ் இருக்கா? தாயத்தை கட்டிக்கிட்டு ஹோமத்தை வளர்த்தா உங்க லைஃப் மாறி போயிடணும் சொல்றதுக்கு இது ஜாதகம் இல்லை, சயின்ஸ், நிஜம். கண்டிப்பா இது நடந்தே தீரும். இல்ல வேண்டாம், டெஸ்டினிய மாத்திக்கலாம்னு நீங்க இடையில முயற்சி செஞ்சீங்கன்னா எப்பவோ நடக்க போற இன்சிடென்ட் கூட உங்களுக்கு சீக்கிரமா வரலாம். ஆனா எண்ட் ரிசல்ட்ஸ மட்டும் மாத்த முடியாது. அவளுக்கு என்ன நடந்ததோ அது உனக்கும் நடக்கும்.